தேவையான பொருட்கள். கொதிக்க வைத்த கோழி 1 கிலோ, வெங்காயம் நறுக்கவும் 2, பச்சை மிளகாய் நறுக்கவும் 2, இஞ்சி சிறியது 1 சென்டிமீட்டர் நீளம் நறுக்கவும், கருவேப்பிலை 1 கொத்து, கடலை பருப்பு மிக இலேசாக அரைத்தது 100 கிராம், முட்டை 1, அரிசி மாவு 50 கிராம், மிளகாய் தூள் 1 மேசைக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சமையல் செய்முறை. எண்ணெயை தவிர்த்து மற்ற அனைத்து பொருட்களையும் ஒரு பெரிய கிண்ணத்தில் சேர்த்து பிசையவும். கலவையில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளவும். கையில் கலவை கொண்டு உருண்டை பிடித்து அவற்றை சட்டியில் பொறிப்பதற்காக தட்டியில் வரிசைப்படுத்தி வைக்கவும். சட்டியில் 180 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சுமார் 7 நிமிடங்களுக்கு உருண்டைகளை பொறிக்கவும். சுவையான கோழி உருண்டைகள் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.